இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா வந்து வாழைக்கு ஊசி மூலம் மருந்து எப்படி செலுத்துறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா வந்து தேவையான பொருட்கள் பார்த்தோம், மோனோக்ரோடோஃபஸ் இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லி தண்ணி, 3 மில்லி வந்து மோனோக்ரோடோஃபஸ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து அந்த மருந்து செய்கிறதுக்கான ஊசி இல்லாதனால வந்து நான் சாதாரண ஊசியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல் பார்த்தோம்னா வந்து கீழேருந்து 2 அடி கரெக்டாக, அதுக்கு வந்து 2 ml கரெக்டாக சொல்லி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து மேலேருந்து 1.5 அடி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் 5 அடி கரெக்டாக மேலேருந்து, அங்கே 2 ml. கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கணும். இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இது வந்து ஒரு 5 மாதம் இருக்கும், 5 மாதத்துலேருந்து தான் வந்து இந்த பூச்சி அடிக்கவே ஆரம்பிக்கும். இங்கே போட்டிருப்போம் கூன் வண்டுன்னு சொல்லி போட்டிருப்போம், அந்த கூன் வண்டுன்றது தான் அதிகமாகவே வந்து இதை வந்து பாதிக்கப்படுகிறது. பார்த்தோம்னா வந்து கூன் வண்டு வந்து வெளியே விழுந்தாலுமே வந்து நம்ம எடுத்து எரிச்சிடணும். ஏன்னா வந்து அது வந்து சும்மா தூக்கி போட்டால் மட்டுமே வந்து திருப்பி வந்து அது இனப்பெருக்க செஞ்சு திருப்பி வந்து அட்டாக் பண்ணதான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் எரிச்சிடணும், இல்லாட்டினா இந்த மாதிரி ரொம்ப மரம் அந்த மாதிரி வந்துச்சு, வாடல் நோய் மாதிரி வந்துருச்சுன்னா வந்து அது மொத்தமாகவே அகற்றிடணும். இல்லாட்டினா வந்து அது மர விட்டு மரம் பரவிட்டே தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுங்க. வாடல் நோயும் அது இது வந்து இந்த மாதிரி பண்ணால் நம்ம கட்டுப்படுத்தலாம். கரெக்டாக வந்து 5 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால வந்து நம்ம 5 மாதத்துலேருந்து அடுத்து வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தால் தான் இது கரெக்டாகவே இருக்கும். அதுதான் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நன்றி.